ஒரு அப்பா மகள் வீடியோ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன, அதை ஏன் அப்படி பாராட்டுறாங்க, ஒரு சிலர் அந்த வீடியோல இருக்கிறவங்கள திட்டிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணம் என்ன, கோபிநாத் செஞ்சது சரிதான், கோபி என்ன வாழ்கன்னு சொல்ற அளவுக்குலாம் அந்த வீடியோவை வைரல் ஆக்குறாங்க. சோ அந்த வீடியோல அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது, இது போல எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியானா ஷோவை வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காரு கோபிநாத் அவர்கள். அவருடைய அந்த கேள்விகள்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமாவே இருக்கு. லாஸ்ட் வீக் கூட பனிப்பெண் வர்சஸ் வீட்டு ஓனர் அது போல டாபிக் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வாரம் அதிகம் சம்பாதிக்கும் மனைவிகள் குறைவாக சம்பாதிக்கும் கணவர்கள் அப்படின்ற டாபிக் தான் போயிட்டு இருந்தது. இதுல ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இதுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கணவரை பார்த்து மனைவி அவருக்கு வந்து ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல ஏபிசிடி படிக்கிறதுக்கே நேரம் போயிடும், அவருக்கு சோசியல் சயின்ஸ்னா என்னன்னே தெரியாது, இது போல விஷயங்கள்லாம் சொல்லி கேலி கிண்டல்கள் எல்லாம் பண்ணி அவமானப்படுத்தி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த மனைவியோட அந்த பேச்ச பாத்துட்டு அந்த கணவர் பாத்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு, கூனி குறுங்கி கண் கலங்கிட்டாரு. இது போல விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனா அந்த கணவர் தான் சிறந்த தந்தைன்ற அவார்டையும் கடைசியா கோபிநாத் அவர்கள் கொடுத்துட்டாரு. இந்த ஷோல வந்திருந்த அந்த நபர் பாத்தீங்கன்னா முட்டை வியாபாரிங்க. அவரு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்து முட்டை வித்துட்டு இருந்திருக்காரு, வியாபாரம் கொஞ்சம் சரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அப்பதான் என்ன பண்ணிருக்காரு, இவங்களோட மனைவியோட நகையெல்லாம் வாங்கி அடக்கு கடையில வச்சாங்க. அந்த அமௌண்ட வச்சுதான் முட்டை வியாபாரத்தை எப்படியாவது மேல கொண்டு வரணும், எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருந்த சமயத்துலதான் சரி இது இப்படியே போயிட்டு இருக்கு, நான் எப்படியாவது கொண்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ வந்து வேலைக்கு போ, நீ படிச்ச படிப்பும் வீணாக போகல, நீ வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அந்த மனைவியும் வேலைக்கு போறாங்க. கொஞ்ச நாள் போனதுமே கணவரை விட அந்த மனைவி அதிகமான சேலரிய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால என்னவோ கணவரை அவங்களுடைய வீட்டுல யாருமே மதிக்கிறதே கிடையாதாம். இன்கேஸ் தன்னுடைய மகளுக்கு போன் பண்ணா கூட மருமகன் கிட்ட பேச மாட்டாங்களாம். அதுக்கு உதாரணமா அவர் ஒரு விஷயத்த சொல்லி ரொம்பவே மனவேதனைப்பட்டாரு. தன்னுடைய மச்சான் தான் கூடவே ஒரு நைட் ஃபுல்லா டிராவல்ல வந்திருக்காரு, ஆனா முகம் கொடுத்து கூட சரியா பேசலையாங்க, அவரு யாரோ தாயாரோன்ற மாதிரிதான் போனாராம். இந்த விஷயத்த வந்து தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி உங்க தம்பியை நான் பார்த்தேன், அவரும் என்ன பார்த்தாரு, ஆனா என்கிட்ட எதுவுமே பேசல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு. பொதுவா மனைவிமார்கள் என்ன பண்ணிருப்பாங்களா, இந்த விஷயத்த கேட்டு என்னடா தம்பி என்ன இப்படி பண்ணிட்ட, மாமா வந்தாரு அப்படிதான் கேட்டிருப்பாங்க. ஆனா இவங்க போனும் பண்ணலையா, அத பத்தி என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லையாங்க. அடுத்த டைம் கால் பண்ணும் போது மாமியார் மருமகன் கிட்ட பேசிருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, வர விருப்பம் தான் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். வாங்க முன்னாடி நின்னு நடத்துங்க, இது போல எல்லாம் தன்னுடைய மாப்பிள்ளையே எதுவுமே சொல்லல, அது போல எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாரு அந்த கணவர். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கோபிநாத் அவர்கள் என்னமா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க உங்க வீட்டுல எதுவுமே கேட்க மாட்டீங்களான்ற மாதிரியான கேள்வியை கேட்டதுமே அதுக்கு அந்த மனைவி ஒரு பதில சொல்றாங்க, இல்ல சார் இப்ப எங்களுடைய ஸ்டேட்டஸ் சரியில்லை, நாங்க ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நாங்க கேள்வி கேட்போம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்ப உறவுகள் வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா, அப்பெல்லாம் உறவுகள் வருவாங்களா, இது போல கோபிநாத் அவர்கள் கேட்க கண்டிப்பா ஏத்துப்போம் சார், நாங்களும் ஸ்டேட்டஸ்ல வேற லெவல் வந்துருவோம் அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. உடனே அதுக்கு ஒரு செம்மையான ரிப்ளை கொடுத்திருக்காரு. அந்த பதில கேட்டதுமே எல்லாருமே கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அப்ப வராங்க பாத்தீங்களா, அந்த உறவுகள்லாம் உறவுகளே கிடையாது, அந்த மாதிரி உறவுகளே உங்களுக்கு தேவையில்லை, எந்த உறவு நம்மளுடைய ஆபத்துல வந்து கை கொடுக்கறாங்களோ அவங்க தான் சிறந்த உறவு அப்படின்ற மாதிரியான விளக்கம் கொடுக்கறாரு கோபிநாத் அவர்கள். இதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் போது எப்பவுமே நான் வந்து ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்ட்டு என்னுடைய கனவை சொல்லிட்டே இருப்பாரு சார்ன்ட்டு இவங்களேதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, ஏன் அவர் ஏன் கையெழுத்து போடக்கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு இவங்க என்ன பதில் கொடுக்கறாங்கன்னா, அவருக்கு சோசியல் சயின்ஸ்னா என்னன்னே தெரியாது, நாங்க சொல்லிதான் தெரியும் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டு 1 hour அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பாரு. சரி அந்த 1 hour என்ன பாக்குறாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கோபிநாத் கேக்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேற என்ன சார் பாக்க போறாரு, ஏபிசிடி தான் எழுத்து கூட்டி படிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேலி கிண்டலோட பேசுறாங்க. உடனே அதுக்கு கோபிநாத் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அவங்க சொல்றாங்களே நீங்க அந்த 1 hour என்ன பாப்பீங்க அந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட்லன்னு கேட்டதுக்கு, சார் நான் படிக்காதவன், நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல தான் மார்க் எடுப்பேன், 7, 8, 10 அந்த மாதிரிதான் எடுப்பேன், ஆனா என்னுடைய மகளோடைய கார்டை பார்த்ததும் 75, 90, 89 இது போல நிறைய நிறைய மார்க் வாங்கியிருப்பா, அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே பெருமையா சந்தோஷமா இருக்கும், நம்ம பண்ணாததை தன்னுடைய மக பண்றா, இது போல நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும், அதனாலதான் நான் அதை பாத்துக்கிட்டே இருப்பேன். இது போல இவர் பதில் குடுக்கறாருங்க. அதை பாத்துட்டு கோபிநாத் அவர்கள் ஒரு கேள்வியை அந்த மனைவி கிட்டே கேக்குறாரு, இவர் இப்படி ஒரு பெருமையா பேசுறாரு, தான் படிக்காத படிப்ப தான் பார்க்காத மார்க்க தன்னுடைய மக பண்றான்னு நினைச்சு 1 hour அந்த ப்ராகிரஸ் ரிப்போர்ட பாக்குற பெருமைப்படுற அந்த மனுஷன்
மனுஷனை பார்க்கும்போது எனக்கு காவியமா தான் தெரியறாரு அப்படின்ற ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவிடுறாரு கோபிநாத் அவர்கள். அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னா, அவர் பாத்தீங்கன்னா 90s இருக்காரு, ஃபியூச்சருக்கே வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த நேரத்துல அவங்க பேசிட்டே இருக்கும் போது அந்த கிஃப்ட் வவுச்சரை கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே என்னவோ தனக்கு தான் குடுக்கறாங்கன்னு அந்த மனைவி நினைக்க, ஆனா அந்த இடத்துல பல்ப் குடுக்கிறாரு கோபிநாத். ஆமாங்க, தன்னுடைய மகளையே கூப்பிட்டு தன்னுடைய அப்பாக்கு ஒரு பரிசை குடுக்க வைக்கிறாரு கோபிநாத். அந்த நேரத்துலதான் அவர் அந்த ரூல்ஸையும் பிரேக் பண்றாரு. என்னன்னா, எப்பவுமே கடைசியா குடுக்க வேண்டிய கிஃப்ட் வவுச்சரை ஸ்டார்டிங்லயே குடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மகள் கிட்டயும் கேக்குறாரு, என்னமா உங்களுடைய அப்பாவை எல்லாருமே வந்து லூசர் இப்படி சொல்றாங்களே, தோத்துட்டேன்னு சொல்றாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல எங்க அப்பா தோக்கல, எங்க அப்பா எப்பவுமே ஜெயிச்சுட்டு தான் இருக்காரு, எப்படிமா அதை சொல்றீங்கன்னு கோபிநாத் அவர்கள் கேட்க, அதுக்கு அந்த மகள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கஷ்டமும் எனக்காக தான் அப்பா படுறாரு, அதனால என்னைக்கும் அவர் தோக்க மாட்டாரு, ஜெயிச்சுட்டே தான் இருக்காரு. இது போல அவங்க சொன்னதுமே அந்த அரங்கமே எழுந்து கை தட்டுறாங்க. இந்த கதையை பார்க்கும் போது ஒரு எமோஷனலான அப்பா மகள் ஸ்டோரியா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு ஒவ்வொரு பிரபலகனும், கவின் பாத்தீங்கன்னா படிப்பறிவுக்கும் பகுத்தறிவுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்களையும் டாக் பண்ணிருக்காரு. பிரியா பவானி சங்கரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது ஒருத்தவங்களுடைய படிப்பை வச்சு கேலி கிண்டல் பண்றாங்க, இல்லனா அவங்களுடைய மனசை வச்சு கேலி கிண்டல் பண்றாங்கன்னா அதுவும் ஒரு மனவியாதி தான். கோபிநாத் என்ன செம்மையான ரிப்ளை கொடுத்தாரு, யாரும் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரியான கொந்தளிச்சு அதாவது அந்த மனைவிக்கும் ஒரு சில விளக்கங்களையும் கொடுத்திருக்காங்க பவானி சங்கர். அப்புறம் சக்தி, விஜய் டிவி இவங்க எல்லாருமே கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இவங்க மட்டும் இல்லாம பல பேரும் ஹேஷ்டாக போட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க. சோ இந்த வீடியோ பார்க்கும் போது இன்னொரு விஷயமும் நல்லா தெரியுது, என்னதான் அந்த அம்மா எவ்வளவோ படிச்சிருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும் பொது இடங்கள்ல எப்படி நடந்துக்கணும், தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்காம பேசணும்ன்ற பேசிக் நாலேஜ் கூட இல்லன்ற விஷயத்தான் இங்க இருந்து தெரிய வருது. அதுவும் இல்லாம தன்னுடைய மகளுடைய கனவுக்காக அப்பா ஓடுறாருன்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு புனிதமான அன்பும் தெரியுது. அண்டு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, படிச்சவங்க எல்லாரும் அறிவாளியும் இல்ல, படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளும் இல்லன்றத ரொம்ப அழகாவே சொல்லிருக்காங்க. சோ நீங்க இந்த எபிசோட பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியை பத்தி, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சுக்கணும், உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.